ஓம் சாந்தி. கர்ம கணக்குகள் எவ்வளவு துல்லியமானவை! என்ன நடக்குதோ அதை நான் தான் என் பாக்கியத்தில் எழுதியிருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கும்போது நடந்ததை ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. அதே போல அந்தந்த ஆத்மாதான் தன்னுடைய பாக்கியத்தை தானே எழுதி கொள்கிறது அப்படின்னும் போது மற்றவர்களை அல்லது இறைவனை குறை சொல்வது ஞானம் இன்மையை குறிக்கும். சகோதரி பிரம்மா குமாரி சிவானி அவர்களிடம் சகோதரர் சுரேஷ் ஓபராய் தன்னுடைய சகோதரருக்கு நடந்த விபத்துக்கு தான் தான் காரணம்ங்கிற குற்ற உணர்ச்சியில் கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் தவித்ததை பகிர்ந்து கொண்டிருந்ததை போன பதிவில் பார்த்தோம். இந்த மாதிரி விஷயங்களும் சூழ்நிலைகளும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்குது. இப்போ நாம இதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு அங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அந்த விஷயத்தை பற்றி நீண்ட சிந்தனைகள் செய்யவே கூடாது. இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நடந்தப்போ அந்த சமயத்தில் இந்த ஞானம் மட்டும் புரிஞ்சிருந்து இந்த சம்பவத்தில் என்னுடைய குற்றம் இல்லைன்னு அடிக்கடி உங்களுக்கு நீங்களே சொல்லியிருந்தீங்கன்னா அவ்வளவு வலியை குற்ற உணர்ச்சியை அனுபவிக்க வேண்டியிருந்திருக்காது. சுரேஷ் பிரதர் சொல்கிறாரு, நான் அடிக்கடி எனக்குள்ளே கேள்விகள் கேட்டு பதிலை தேடிக்கிட்டு இருந்தேன், பகவானை தேடிக்கிட்டு இருந்தேன். நாம பார்த்தோம் இல்லையா பரமாத்மாவின் மகா வாக்கியம், இதில் பகவானுடைய தவறு எதுவும் இல்லை. நாம எல்லோரும் நம்ம வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்ஸை பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், சிலர் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களும் நடக்குது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் சின்னதும் பெருசுமாக இந்த மாதிரி நடக்குது. ஆனால் இது எப்பவுமே கஷ்டமான விஷயங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மகிழ்ச்சியான விஷயங்களும் இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யுது. எனக்கு இந்த 3 வருஷங்களில் அவ்வளவு துக்கம் இருந்தது. யார் இறைவன், அவர் எங்கே இருக்காருன்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த உலகம் என்னது, நான் எங்கே இருக்கேன், எனக்குள்ளே நிறைய கேள்விகள் வந்தது. இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நான் அகங்காரத்தின் உச்சத்தில் இருந்தேன். அவ்வளவு ஈகோ இருந்தது, ஹையஸ்ட் ஈகோ இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். கோபம் அகங்காரம்னு நிறைய இருந்தது. அதெல்லாம் பொடி பொடியாக உடஞ்சி கிராஷ் ஆகி ஊர் ஊரா தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு குருவா தேடி தேடி போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதனால தான் பரமாத்மா சொல்கிறாரு, எப்போ ஒரு சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலையில் நன்மை தெரியறதில்ல, நடந்த விஷயமோ நல்லதா இல்லை. ஆனால் பரமாத்மாவின் ஞானம் சொல்கிறது, நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியுமே கல்யாணக்காரி ஆகும். அதாவது நன்மை செய்விப்பது. பரமாத்மா சொல்லிக் கொடுப்பது, வெளியில நன்மை தெரியாவிடினும் அந்த சூழ்நிலையில் இந்த நன்மை இருக்கிறது. எந்த நன்மை? நீங்கள் அந்த சூழ்நிலையை கடந்து வரும்போது பலசாலியாகி வெளியே வருவீர்கள். அந்த சூழ்நிலை உங்களது ஒரு சக்தியை அதிகரிக்கும் கருவியாக கண்டிப்பாக இருக்கும். அந்த சூழ்நிலையில இது ஒரு மிகப்பெரிய நன்மை. சுரேஷ் பிரதர் சொல்றாரு, இந்த சம்பவத்தினால தான் நான் ஆன்மீகத்துக்கு வந்தேன். திஸ் இஸ் இட். நமது வாழ்க்கையின் காட்சிகளை பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரிய வரும். அந்த ஷாக், அந்த வலி, வேதனை, அந்த ஜர்க் எனக்கு தேவைதான்னு சகோதரர் சொல்றாரு. நீங்க சொன்னீங்க 3 வருஷங்கள் அந்த சம்பவத்தின் டீப் இம்பாக்ட் எவ்வளவு உடல் மீது மனதின் மீது பட்டது. இதை பார்க்கும்போது நமக்கு புரியுது, அந்த சீனை ரெசிஸ்ட் செஞ்சா, அதாவது அக்செப்ட் பண்ணலை, இது ஏன் இப்படி நடந்தது, அதோட எஃபெக்ட் எவ்வளவு காலத்துக்கு நீண்டு கொண்டு போயிருக்கு. நர்வஸ் பிரேக் டவுன் ஆச்சு, 3 வருஷங்களுக்கு அத்தனை வலி வேதனை. ஏன்னா நாம் அந்த சீனை பற்றி டினையல் மோட்ல போயிட்டோம். நாம் அக்செப்ட் பண்ணலை இந்த சீன் ஏன் நடந்தது. கேள்விகள் கேள்விகள், குற்ற உணர்வு, அது வலியை நீட்டிக்கொண்டே போச்சு. அதர்வைஸ் இது அந்த மனிதரின் மரணத்தால் ஏற்பட்ட வெறும் வலியாக மட்டும்தான் இருந்திருக்கும். குற்ற உணர்வு இருந்திருக்காது, இத்தனை வருஷங்களுக்கு வலி நீண்டிருக்காது, இவ்வளவு பெயின் இருந்திருக்காது. ஏன்னா அப்போ நமக்கிட்ட டிராமாவின் ஞானத்தின் பாயிண்ட் இல்லை. டிராமாவின் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொருவரின் கர்ம கணக்கின்படி துல்லியமானது. இந்த லைன் அத்தனை பவர்ஃபுல். இது நம்மை ஒவ்வொரு சீனை பற்றியும் எந்த ஒரு வீண் எண்ணமும் வராமல் ஃபுல் ஸ்டாப் வைக்க கற்றுக் கொடுக்குது.
இதற்கப்புறம் மனசுல எந்த கேள்வியும் எழவே முடியாது. ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்க குற்ற உணர்வு உண்டாச்சுன்னு சொன்னீங்க. சில சமயம் நம்மால சில தவறுகள் நடந்துடுது. அக்செப்டிங் சிச்சுவேஷன்ஸ், அக்செப்டிங் பீப்புள், சூழ்நிலைகளை ஏற்றுக்கிறோம், மனுஷங்களை ஏற்றுக்கணும். வாட் அபவுட் அக்செப்டிங் மை ஓன் செல்ஃப்? நம்மால கூட தவறுகள் ஏற்படுது. நம்மாலேயே கூட ஏதாவது நடந்துடுச்சுன்னா, பெரியதிலும் பெரிய தவறு நடந்தால் கூட, ஆக்சுவலி உங்களுக்கு நடந்த இந்த விபத்தை தவறுன்னு சொல்ல முடியாது, இது அன்இன்டென்ஷனல், உங்களை மீறி நடந்த விஷயம். ஒருவேளை நம்மால தவறே நடந்தாலும் சரி, அந்த தவறுக்கு பிறகு நாம முன்னாடி போகணும். சில சமயம் ஒரு தவறு செஞ்சதுக்கு அப்புறமா நாம அத்தனை குற்ற உணர்ச்சிக்கு போயிடுறோம். அதற்கு பிறகு நம்மால மூவ் ஆகி முன்னால போறது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன் நடந்துச்சு, நான் ஏன் இப்படி பண்ணேன், இந்த மாதிரி கேள்விகள். நாம செய்த தவறை கூட அக்செப்ட் பண்ணணும். நமது சமஸ்காரங்களை கூட அக்செப்ட் பண்ணணும். நமது ஹேபிட்ஸ், பழக்கங்களை கூட ஏத்துக்கணும். எதுவரை அதெல்லாம் அக்செப்ட் பண்ணலையோ உங்களால சேஞ்ச் பண்ணவே முடியாது. அக்செப்ட் பண்ணுங்க, ஏத்துக்கோங்கன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம், இந்த நிமிஷம் வரை இது எனக்குள்ள இருக்கு, பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன், நான் இதை கேரி பண்ணி வந்திருக்கேன், நான் இதை ஏத்துக்கிறேன். ஏன் இப்படி, நான் எதுக்கு இப்படி இருக்கேன், நான் ஏன் தான் இப்படி பண்றேனோ, அடிக்கடி இந்த மாதிரி பண்றேனே, இந்த மாதிரி யோசிக்கிறதுனால நமது எனர்ஜி டெப்ளீட் ஆகுது. எனர்ஜி டெப்ளீட் ஆறதுனால ஃபியூச்சர்ல நாம இதை சரி பண்ண நினைக்கிறோமே, இனிமே நான் இந்த மாதிரி செய்யக்கூடாது, இதுக்கு பலம் வேணும் இல்லையா. குற்ற உணர்ச்சியை கிரியேட் பண்ணும் போதே சக்தி ஃபினிஷ் ஆயிடுது. அதனால தான் ஏற்றுக்கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அக்செப்டன்ஸ்னா சிச்சுவேஷன் அப்படியே இருக்கட்டும், நான் எப்படியோ அப்படியே இருக்கேன், மக்கள் அப்படியே இருப்பாங்க. ஏத்துக்கிறதுனா இப்படி அர்த்தம் கிடையாது. என்னுடைய மனசுல என்னை பத்தியும் மற்றவர்களை பத்தியும் நாடகத்துல வர காட்சிகளை பற்றியும் எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணம், எந்த ஒரு கேள்விக்குறியும் வரவே வராது. என்னுடைய மனம் ஒன் அண்ட் ஒன்லி தீர்வின் பக்கம் வேலை செய்யும். ஹா, இது இப்படி இருக்கு, இப்போ நான் என்ன செய்யலாம். ஹா, எனக்குள்ளே இந்த பழக்கம் இருக்கு, இப்போ என்ன பண்ணணும். சூழ்நிலை இப்படி இருக்கு, இப்போ சொல்லுங்க என்ன செய்து இதை சரி பண்ணலாம், முன்னே போகலாம். தட் மீன்ஸ் நோ வேஸ்ட் ஆஃப் திங்கிங், ஒன்லி சொல்யூஷன் ஓரியன்ட் தாட்ஸ். இதனால எவ்வளவு எனர்ஜி சேமிப்பாகுது. என்கிட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்கு, சரி இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம். என் மூலமா இவ்வளவு பெரிய பாவம் நடந்துடுச்சு, சரி நடந்துடுச்சு, இனிமே என்ன பண்ணலாம். திஸ் இஸ் இட். ஆனால் ஏன் நடந்தது, ஏன் நடந்தது. இந்த குற்ற உணர்வால் அத்தனை சக்தி விரயமாகுது. தீர்வுக்காக நமக்கு தேவைப்படுகிற சக்தி நம்ம கிட்ட இல்லாம போயிடும். ஏற்றுக்கொள்வதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 முக்கியம். இந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி எப்பவுமே நம்மை தீர்வின் பக்கம், எதிர்காலத்தில் மாற்றங்களை கொண்டு வரும் திசையின் பக்கம் அழைத்து போகும். ரெசிஸ்ட் செய்வது, ஏத்துக்காம இருக்கிறது கடந்த காலத்திலேயே நம்மை சிக்கிக்கொள்ள செய்யும். உங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் 3 வருஷங்கள் அந்த கடந்த கால வலியிலேயே உங்களை மாட்டி வச்சிருந்தது. பிளட் ப்ரெஷர் அதிகமாச்சு, இதயத்தில் பிரச்சனை வந்தது, நர்வஸ் பிரேக் டவுன் ஆச்சு, இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இது எல்லாமே ஒரே ஒரு ஞானம் இல்லாததுனால தான். ஏன்னா நாம் அந்த விஷயத்துக்கு முழு பழியையும் நம்ம மேலே எடுத்துக்கிட்டோம். என்னால் தான் இது நடந்தது. ஆனால் உண்மை என்ன, அந்த ஆத்மாவின் கர்ம கணக்கு அப்படி இருந்துச்சு. அதாவது அந்த ஆத்மாவின் ஸ்கிரிப்ட்லேயே அப்படி எழுதியிருக்கு. நமது ஸ்கிரிப்ட் ஒவ்வொருத்தர் கூடயும் என்டாங்கிள்டு, பின்னி பிணைஞ்சிருக்கு. அவருடைய ஸ்கிரிப்டில் அப்படி எழுதியிருக்கு இப்படி போக வேண்டும்னு. அவருடன் கூட உங்களுடைய ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கு வண்டியில் நீங்களே அவரை உட்கார வைக்கணும்னு. கர்ம கணக்குன்னு ஏன் சொல்கிறோம். என்னை கூட பார்த்து எனக்கு வேண்டியவங்க கேட்டாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்களே, நீங்க என்ன கடவுளா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களால இந்த சூழ்நிலை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, ஒருத்தருடைய துர்பாகியத்தை உங்களால உருவாக்க முடியுமா, யாரோட வாழ்க்கையோட திரைக்கதையை நீங்க எழுத முடியுமா, இப்படியெல்லாம் கேட்டாங்க. பரமாத்மா என்ன சொல்றாரு, பரமாத்மா சொல்றாரு, இதை என்னால் கூட இவ்வாறு நடப்பதை நிறுத்த முடியாது. பாருங்க, பகவானே இப்படி சொல்றார்.
வேறு எந்த ஆத்மாவிலையும் எதுவுமே செய்ய முடியாது. இதெல்லாம் அவங்கவங்க கர்ம கணக்கின்படி தான் நடக்கணும். இதனாலேயே எனக்கு எப்பவுமே இந்த லைன் ஞாபகத்தில் இருக்கும், இதில் பகவானுடைய தவறு ஒன்றும் இல்லை, அந்த மனிதருடைய தவறும் இல்லை, நாடகத்தில் கர்ம கணக்கின்படி துல்லியமானது. இந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி, பவர் டு அட்ஜஸ்ட் பற்றி முரளியில் பரமாத்மா என்ன கூறுகிறாருங்கிறத பார்க்கலாம். பரமாத்மாவின் மகா வாக்கியம், ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் நமது எண்ணங்கள் என்ற அளவில் கூட ஒருவர் செய்த செயல்கள், அவருடைய இயல்புகள் அணு அளவு கூட கலந்திருக்கக்கூடாது. அர்த்தம் என்னன்னா, மனசில் யாரை பற்றியும், அவங்களோட சுபாவங்கள், அவங்க செஞ்ச விஷயம், இதை பற்றியோ அல்லது எந்த ஒரு சூழ்நிலையை பற்றியோ ஒரு எண்ணம் கூட வராமல் இருக்கிறது தான் ஏற்றுக்கொள்ளுதல். பரமாத்மா கூறுகிறார், நன்மையற்ற வார்த்தைகள் நன்மை உண்டாக்கும் பாவனையினால் மாறிவிட வேண்டும். எப்படி மாற வேண்டும்? நன்மையற்ற வார்த்தைகள் சொல்லவே இல்லை என்பது போல மாறிவிட வேண்டும். அந்த நிலையை விஸ்வ கல்யாணக்காரி ஸ்டேஜ் என்று சொல்லலாம். அதாவது யாராவது நன்மையற்ற பேச்சை பேசினால் கூட நமது ஸ்திதி அத்தனை ஸ்திரமாக இருந்தால், அத்தனை அன்இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருப்போம், துளி கூட பாதிப்படையாமல் இருப்போம், அந்த அளவுக்கு அவங்கள அக்செப்ட் பண்ணியிருந்திருப்போம். அவங்க பேசியது நன்மையற்ற வார்த்தைகளே கிடையாதுங்கிறது போல நமது பாவனை இருக்கும். இந்த ஸ்டேஜை விஸ்வ கல்யாணக்காரி ஸ்டேஜ் என்று சொல்லலாம். அதாவது தனக்கும் நன்மை செய்து கொண்டோம், மற்றவர்களுக்கும் நன்மை செய்தோம். யாருடைய அவகுணங்களை பார்த்தாலும் ஒரு செகண்டில் அந்த அவகுணத்தை கூட குணமாக மாற்றிடுங்க. ஏன்னா அவகுணத்தின் இன்ஃப்ளூயன்ஸே நம்ம மேலே ஏற்படலை. யாராவது நமக்கு தீங்கு செய்தாலும் அவங்களுக்கு ஆசீர்வாதமே கொடுங்க. அந்த அவகுணத்தின் பாதிப்பு நம்ம மேலே ஏற்படவே இல்லை. நஷ்டத்தை லாபமாக மாற்றிடுங்க, இகழ்ச்சியை புகழ்ச்சியாக மாற்றிடுங்க. அந்த மாதிரி திருஷ்டி மற்றும் உணர்வில் இருப்பவர்கள் சுயம் கல்யாணக்காரி மற்றும் விஸ்வ கல்யாணக்காரி ஆகிறார்கள். எதனால் ஆகிறாங்க? வெறும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியால், பவர் டு அக்செப்ட். ஏற்றுக்கொள்ளும் சக்தி எவ்வளவு வலிமை வாய்ந்தது, எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுன்றத நாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கடந்த இரண்டு பதிவுகளாக நாம் பார்த்துக்கிட்டு இருந்ததோட சின்ன ரீகேப் பார்க்கலாம். என்னவெல்லாம் நமக்கு நடக்கிறதோ அவை எல்லாமே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நமது பழைய கர்ம கணக்கின் அடிப்படையில் இந்த விளைவுகள் எல்லாம் நமக்காக நிச்சயிக்கப்பட்டு விட்டது. நாம் இறைவனையோ அல்லது எந்த ஒரு ஆத்மாவையோ நமக்கு ஏற்பட்ட விஷயங்களுக்காக குறை கூற முடியாது. நாம் தான் இந்த விளைவுகளை தேர்ந்தெடுத்தோம். எனவே இதற்கு நாம் தான் பொறுப்பாளிகள் ஆகிறோம். நமது வாழ்க்கையில் நடக்கும் எந்த காட்சியை பற்றியும் நாம் கேள்விகள் எழுப்ப முடியாது. நம் முன்னே விரியும் ஒவ்வொரு காட்சியும் துல்லியமானது. அது நாடகத்தில் நம் வாழ்க்கையின் திரைக்கதையில் நம்மாலேயே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு அந்த காட்சியை நாம் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறோம் என்பது தற்போது நமது தேர்வு ஆகும். வாழ்க்கை நாடகத்தின் காட்சிகளை ஏற்றுக்கொள்வது என்றால் நடப்பன எல்லாமே துல்லியமானது. அது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியேதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதே ஆகும். நம்முடைய எண்ணங்கள், மனிதர்கள் மற்றும் சூழ்நிலைகள் என்ன நடக்க வேண்டுமோ அந்த மாதிரித்தான் அமையும். நாம் ஒரு தவறு செய்துவிட்டோம் என்றாலும், நம்மிடம் கடினமான ஒரு சமஸ்காரம் இருக்கிறது என்றாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வது என்றால் நாம் அந்த சமஸ்காரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த தவறு நமது கர்ம கணக்கின் விளைவாகும் என்பதை புரிந்து கொள்வதே ஆகும். இதை ஏற்றுக்கொள்வதால் இப்போது நிகழ்காலத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த முடியும். குற்ற உணர்வும் வருத்தமும் ஆத்மாவின் சக்தியை குறைக்கும். நடந்ததை ஏற்றுக்கொண்டு பரிவர்த்தனையின் பக்கம் முன்னேறி செல்லுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.